ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன, எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எப்பொழுது வர இருக்கிறது, எப்படி வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வளங்குற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்லாமே நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்மளுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் வருமா வராதா, எதனால் வந்துட்டு இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்டர்ஸ் கண்டிப்பாக வரும். காலதாமதத்திற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வழங்கிட்டு இருக்காங்க. அவரவர் சொந்த ஊரிலேயே அவரவருக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் டிலேக்கு இதுதான் காரணம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் நம்ம பீரியட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பணிசுமை, அதாவது அவரவர் சொந்த ஊரிலேயே வந்துட்டு பதவி உயர்வு அளிப்பதெல்லாம் வந்துட்டு மிகவும் கடினமான ஒரு செயலும் கூட. ஸோ வந்து அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் வரைக்கும் மண்டலங்கள் வரைக்கும் பிரித்து அவங்கவுங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரவர் தகுதிக்கேற்ப வந்துட்டு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை அடுத்து, அதாவது அவங்க வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க, அந்த வழக்கு வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸான முறையில் வந்துட்டு கிடச்சிது. ஸோ வந்துட்டு அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பணி முடிந்த பின்னரே ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் ஆகிடுச்சு, இதெல்லாம் இறுதிப்பட்டியலில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்க. ரிசல்ட் வந்தோடனே எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் ஒரு பெரிய குஷியமாக இருக்கவே இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் மட்டுமே பார்க்க முடியுங்க. எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள் வரையும் மண்டலங்கள் வரையாகவும் வந்துட்டு லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்தோடனே அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.